Dev? Dev? Dev, where did he go? He went to the rest of the house. But he didn't have a room in the party or in the room. Where did he go? இங்க பாரு தேவ், 12 மணி வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும்? எல்லாரும் தூங்கிட்டு வாங்க. ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும்? நான் நாளைக்கு வரேன். நாளைக்கு வந்து நான் எல்லாரையும் பாத்துக்கிறேன். இப்போ நான் கிளம்பணும். மில்லி மில்லி அண்ணா, சாரி. என்னாச்சு ப்ரோ? இவ்வளவு தடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி பாத்துட்டா நான் போறேன்னு சொல்றேன், நீங்களே பாத்துக்கோங்க. நோ வே, எங்க வருங்கால அண்ணி எங்களை அடிச்சாங்கன்னா என்ன பண்றது? Guys, I have to leave. நோ, இங்க பாரு, கணிக்கானே உங்களுக்காக கொடுத்தாங்க. சீக்கிரமா போய் சேஞ்ச் பண்ணுங்க. சீக்கிரமா வாங்க. ப்ளீஸ், சீக்கிரம் போங்க. 12 மணி ஆகிறதுக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. கொஞ்ச நேரம் இரு, அதுக்கு அப்புறம் எங்க வேணாலும் போ. ஆமா ஆமா, வாங்க வாங்க, சீக்கிரம் சேஞ்ச் பண்ணுங்க. என்னங்க, தேவ காணோம், வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். ப்ளீஸ், அவனை கொஞ்சம் தேடுங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆனா அண்ணி, அவன் பார்ட்டில தான இருந்தான். நான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், ஆனா அவன் எடுக்க மாட்டேங்கறான். இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போக. கொஞ்ச நேரம் இருங்க தீதா, ப்ளீஸ். இல்ல, நான் இருக்க முடியாது. என்ன என்னமா, கொஞ்ச நேரம் இருறேன். எங்களோட ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணாத, மனசு ரொம்ப வலிக்குது. இல்ல வலிக்குதுனா உன்னோட பேருக்கு முன்னாடி இருக்கிற ஹார்ட் எடுத்துடு. ஹார்ட் எக்ஸாம் நந்திதா, இன்னும் கொஞ்ச நேரம் இறேன் ப்ளீஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல கணிகாவோட சர்ப்ரைஸ பாத்துட்டு போயிடு ப்ளீஸ். சொன்னா கேளுங்க, என்னால இருக்க முடியாது. சரி, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இதுக்கு நீங்க ரீசன் இல்ல, ரொம்ப அன்கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்றேன். என்ன போங்க, விடுங்க. உனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு ஃபீல் பண்ணா நான் டாக்டர் கிட்ட கூட்டி போறேன், அதுக்கு அப்புறம் வீட்ல ட்ராப் பண்றேன். வா. ரொம்ப நேரமா இங்க இருக்கறதால தான் இப்படி எல்லாம் ஆகுது. நகரியா, வாட்ஸ் ராங் வித் ஹர்? பிருந்தா, 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 நீங்க தான் இங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா வெளியே வந்துரு. நீயா வந்துட்டா உன்னை நான் மன்னிச்சு விட்டுருவேன். இப்ப பாரு, என்ன கோவப்படுத்தி பார்க்காத, நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இந்த நந்திதாவுக்கு என்னாச்சு? எதுக்காக இப்படி வியர்டா பிஹேவ் பண்ணிட்டு போறா? நீங்க வாங்க, போய் அவனை தேடலாம். இதோ தேவ் வந்துட்டான். தேவ் எங்க போன? தேவ், இவ்வளவு நேரம் எங்க இருந்த? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? எனக்கு கால் கூட போகவே இல்ல, எனக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. மாம், என்ன என்னாச்சு உங்களுக்கு? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் நல்லா தானே இருக்கேன், என்ன பாருங்க. என்னோட உண்மையான உருவத்துக்கு மாறிட்டேனா என்ன பண்றது? சீக்கிரமா அம்மா இருக்கிற இடத்துக்கு நான் போகணும். நீ எங்க இருந்த? நான் உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்த தெரியுமா? சாரிம்மா, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா நல்ல வேலை, அவங்க முன்னாடி உண்மையான உருவத்துக்கு நான் மாறல. எப்படியோ அங்கிருந்து வெளியில வந்துட்டேன். ஆனா எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியலம்மா. என் உடம்பு முழுக்க ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும்மா.
இப்ப உன்னை யாரு காப்பாத்துறங்கன்னு நான் பாக்குறேன். என் விஷயத்துல தலையிடாதான்னு சொன்னல, நான் சொன்னதை ஏன் கேக்கல? நீ என்ன பலவீனமா நினைக்காத. ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையை நீ கெடுக்கிறதுக்கு என்னால அனுமதிக்க முடியாது. அவங்கள பத்தி நீ யோசிக்காத, இப்ப உன்னை பத்தி யோசி. இன்னைக்கு உன்னை யார் காப்பாத்த வருவாங்க? என் உண்மையை சொல்லணும்னு நினைச்சல? நான் எல்லா பொண்ணுங்களுடைய வாழ்க்கையும் அழிக்கிறேன்னு நீ எல்லாருக்கிட்டே சொல்லணும்னு நினைச்சல? இப்ப அந்த பொண்ணுங்களுடைய லிஸ்ட்ல நீயும் வந்துட்ட. ஏன்னா இப்ப நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். என்ன விட்டு பிளீஸ். எனக்கும் ஒண்ணுமே புரியலமா. உன்னோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, சீக்கிரம் வண்டி உட்கார்.
டைம் காட். ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இங்க பாருமா, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், நீ சீக்கிரமா கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துடணும். இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாது. நான் கடவுள்கிட்ட வேற எதையும் கேட்க மாட்டேன். வேற என்ன வேணும்? இவங்க எதிர்பார்க்கறதுதான் கிடைக்க போகுது. ஒரு நிமிஷம் அனி, இந்த பிருந்தா எங்க? நாளை காலையில எல்லாம் தயார் பண்ணிட்டாலா இல்லையான்னு கேக்கணும்ல. ஒருவேளை இதெல்லாம் லேட் ஆயிட்டா என்ன பண்றது? நான் அவகிட்ட கேக்குறேன். நீங்க எப்படி கேப்பீங்க? அவதான் இங்க இல்லையே. கண்ணிகா, நந்திதா சடனா இங்க இருந்து போயிட்டா. பாக்கமோ ரொம்ப டென்ஸ்டா இருந்தா. அவகிட்ட நீ பேசுனியா? இல்லையே, அவ எங்க போனா? இருங்க நான் பேசுறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பிருந்தாவ தேடிக்கிட்டு இருக்கியே, மாப்பிள்ளைய என்ன காணுமே? முதல்ல அவனை தேடு. கல்யாணம் வேணும்னு ஓடி போயிட்டான்னா என்ன பண்றது? அனி, இங்க பாருங்க, என்னோட மானஸ் உங்க அர்ஷ் மாதிரி கிடையாது. அப்புறம் பை த பை, இங்க உங்க ரெண்டு பசங்களையும் தான் காணோம். அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்களா என்ன? வீணா பேசுறதை விட்டுட்டு வேலையை பாருங்க. அனி சொல்றது கரெக்ட் தான். அம்மா. என்னம்மா? ப்ளீஸ் நீங்க பிருந்தா கிட்ட நாளைக்கான வேலையெல்லாம் பாத்துக்க சொல்லுங்க. ஏன்னா எல்லாம் வேலையும் என்னால முடியாது. சரியா? பிருந்தா இந்த வீட்ல எவ்வளவு வேலை செய்யறான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவ இந்த வீட்ல இல்லைன்னா நிறைய பேருக்கு வேலை ஓடாது. அம்மா, இது எப்படி நடந்துச்சு? ஒரு இச்சாதாரி நாக பொண்ணு எப்படி நாகினியா மாறாம இருக்க முடியுமா? அம்மா, ஏதாவது பண்ணணும். நமக்கு வேற ஏதாவது ஒரு வழி இருக்கா? நம்மளால வேற எதுவுமே பண்ண முடியாது நந்திதா. ஏன்னா இதுக்கு வேற வழியே இல்ல. அப்படின்னா இப்ப என்னமா பண்றது? அம்மா, என்கிட்ட என் சக்தி இல்ல, ஆனா உங்ககிட்ட இப்ப சக்தி இருக்குல்ல. நீங்க உங்க சக்தியை பயன்படுத்தி. என்னோட சக்தி மட்டுமே போதுமானதா இருந்திருந்தா இத்தனை நாள் உன்னோட சக்திக்காக நான் காத்திருக்க மாட்டேன். நான் சொல்றது புரிஞ்சுக்க முயற்சி பண்ண நந்திதா. அவங்க எல்லாருக்கும் என்னோட முகம் தெரியும், அதனாலதான் அவங்க எச்சரிக்கையோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பண்டிதரை கூப்பிட்டு வீடு முழுக்க பாதுகாப்பா வச்சிருக்காங்க. நான் அவங்க வீட்டுக்கு போனாலும் என்னால அவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நீ யாருன்னு அவங்களுக்கு எதுவும் தெரியாது நந்திதா. நீ அவங்க கூடவே இருந்தா அவங்க எல்லாரையும் பழிவாங்க முடியும். இப்படி பண்ணாதான் அவங்களுக்கு சந்தேகம் வராது. ஆனா என்கிட்ட சக்தி இல்லாம நான் அவங்களை என்னமா பண்ண முடியும்? அம்மா, ஒருவேளை நான் உங்க நீ என்னோட மகதா. இத்தனை வருஷமா ஒவ்வொரு நிமிஷமா ஒவ்வொரு நொடியும் உன்னை என்னோட உயிரா வளர்த்திருக்கேன் நந்திதா. அந்த விபத்து நடந்த அன்னைக்கும், அந்த பாலைவனத்து நடுவுல, அந்த ஒட்டகத்துல, அந்த மலை உச்சில இருந்து விழும்போது கூட நீ என் கையில தான் இருந்த. அந்த மிருகங்களோட நீங்க சண்டை போடும்போது நான் எங்கம்மா இருந்த? அந்த நேரத்துல ஒரு சில நிமிஷங்கள் மட்டும் நீ என் கூட இல்ல நந்திதா. ஏன்னா நான் உன்ன அந்த ஒட்டகத்துல இருந்த துணிக்குள்ள வச்சுட்டேன். அப்பதான் அந்த நேரத்துலதான் நான் உன கொஞ்ச நேரம் பார்க்கல நந்திதா. அது மட்டும் இல்லாம நான் அந்த அருவியில விழுந்ததும் அங்க இருந்த சில பேர் உன்னை தூக்குனாங்க. அப்பதான் நான் உன பார்த்தேன். ஒருவேளை அந்த நேரத்துல உனக்கு ஏதாவது நடந்திருக்கணும். அதனாலதான் நீ இப்போ நாகினி உருவத்துக்கு மாறாம இருக்க. சரி விடு, இந்த கேள்விகளை நான் பதில் தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். நீ எதுவும் கவலைப்படாத. சரியா? கவலைப்படாத. எப்படிமா கவலைப்படாம இருக்க முடியும்? அவங்க எல்லாரையும் நான் பழி வாங்கி ஆகணும், அவங்கள அழிச்சாகணும். அவங்க கூடவே இருந்து நான் ஏதாவது செய்யலாம். கண்டிப்பா நடக்கும் நந்திதா. ஆனா ஒரு சாதாரண மனுஷியால இத்தனை பேரை எப்படி எதிர்த்து நிக்க முடியும்னு நீ சொல்லு. இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நந்திதா. நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏன்னா உனக்கு இன்னும் இச்சாதாரி சக்திகள் வரலன்னு நினைச்சு வருத்தப்படாத. அம்மா, தேவ வச்சு நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? தேவ்க்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ மூலமா நம்ம யாரையாவது ஏதாவது பண்ண. யார் மூலமா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எங்க பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத. இப்ப நீ வீட்டுக்கு போ. நான் எங்க இருக்கன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாத. ஏன்னா முதல்ல என்னோட கேள்விகளுக்கு எனக்கு பதில் கிடைக்கணும். ஒரு தடவை எனக்கான பதில் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நானே வீட்டுக்கு வந்துருவேன்.
அம்மா, நீ எதுக்காக அப்படி ஓடி வந்த? அப்படி என்ன நடக்காதது நடந்துருச்சு சொல்லுடா. நீங்க அங்க எதையும் பார்க்கலையாடா? இல்லையே இல்ல, அது என்னதுன்னு சொல்லு. ஏதாவது காட்டு மிருகம் வந்துச்சா? ஆனா பூமி கொஞ்சம் அதிர்ற மாதிரி தான் இருந்தது. அட சொல்லுடா, அப்படி என்னடா பார்த்த? என்னாச்சு? உனக்கு ஏன் இப்படி வேர்க்குது? ஏசி ஆன்ல தானே இருக்கு. இவன் ரொம்ப டென்ஷன்ல இருக்கான்னு நினைக்கிறேன், அதான் அப்படி இருக்கான். ஆனா மானஸ், நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க. உனக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது. மத்த பொண்ணுங்களோட பழக்கத்தை எல்லாத்தையும் விட்டு. ஆனா நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. ஆனா நீ பாக்குறதுக்கு நல்ல பையன் மாதிரி நடிக்கிற. ஆனா என்ன மாதிரி நடிக்க முடியாது? என்னால மாட்டிக்காம தப்பு பண்ண முடியும்டா. அட சும்மாற, நீ வேற. ஏ, போன் வருது பாரு. வாய், எங்க இருக்கீங்க? எல்லாரும் உங்களதான் தேடிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு என்னோட நிலைமைய புரிஞ்சுக்கோங்கடா. ஆமா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? கார்த்திக், அது நாங்க ஹர்ஷோட ஃப்ரெண்ட்ஸ டிராப் பண்ண வந்திருக்கோம். ஆமா கார்த்திக். அப்படியா? பொய் சொல்றீங்களாடா? எல்லாருக்கிட்டயும் இந்த பொய்ய நான் உண்மையா சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? Guys, இதெல்லாம் ஓகே தான். ஆனா பிருந்தாக்கு எதுவுமே ஆகாம வீட்டுக்கு திரும்பி வந்துட்டானா? நம்ம அவ்வளவுதான். என்னோட மக எங்க இருக்கா? நல்லா கேட்டுக்கோங்கம்மா. என்னோட பழி வாங்குற எண்ணத்தை நான் எப்பவும் விடவே மாட்டேன். என்னோட எதிரிகளை தப்பிக்க விடாம அவங்களை தண்டிச்சு தீருவேன். சொல்றது கேக்குதா? இது நடக்கிறதுக்கு நீங்க எனக்கு உதவி செஞ்சு ஆகணும். சொல்றது கேக்குதுல்ல? நீங்க என் கூடவே இருக்கணும். என்னோட செய்யாத. கோவில போய் மறைஞ்சுக்கிட்டேனே, இங்க எப்படி வந்த? அவன் என்னை எடுத்துட்டு எங்கேயோ போனான். அதுக்கப்புறம்
எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. நான் இங்க எப்படி வந்தேன்? ஹலோ, ஹலோ அம்மா. அம்மா, நான் வந்துடுவேன். ஆ சரிம்மா, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். நாளைக்கு காலையில பேசிக்கலாம். ஹலோ ரஜத், பாய். வந்துருங்க ப்ளீஸ். இருபது நிமிஷம் ஆயிடுச்சு, நான் அப்பத்துல இருந்து டைம் பாத்துட்டு இருக்கேன். இந்த மானஸ் எங்க போனா? யாருக்குமே தெரியலையா இங்க என்ன நடக்குது? மானஸ் எப்ப திரும்பி வருவான் கூட உங்க யாருக்குமே தெரியாதா? அமைதியே இருமா. மானஸ், எங்க போயிட்ட? இவ்வளவு நேரம் எங்க இருந்த? அது பெரியமா, நாங்க வயல ஊதி காட்டுன்னு சொன்ன. அண்ணி, அண்ணி பொறுமையா இருங்க. என்ன பேசுறீங்க நீங்க? என்னோட மானஸ் அப்படி எல்லாம் கிடையாது. அவன் குடிப்பானான்னு நாங்க சொல்லட்டுமா? சொல்லாம கொள்ளாம எல்லாரும் எங்க போயிட்டு போறீங்க? நான் சொல்றேன். பாரி குடும்பத்தில் உள்ளவங்க ஏன் என் பொண்ணு இப்படி வேலை வாங்குறாங்க? நான் பிருந்தா இன்னும் நம்ம வீட்டுக்கு வரல. அவ பாரிக்கோட வீட்லயும் இல்லையே, அங்கேயும் அவளை எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்க. என்ன, அப்ப என் பொண்ணு எங்க போயிருப்பா? கனிகா, ஆக்சுவலி மானசா இந்த கிஃப்ட் உனக்காக வாங்கிட்டு வந்தான். இது டெலிவரி ஆகலையா, சோ அதான் நேரா வாங்கியே வாங்க போயிட்டா. ரியலி? ஹவ் ஸ்வீட். அப்புறம் அந்த ஃபூல் இந்த பிளாஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். வாங்க, நல்லா வந்து குடுறா. தேங்க்யூ பேபி. பயம்படுத்திட்ட மானஸ். இந்த ஊர் மழைய பத்தி என்னத்த சொல்றது? எப்ப வேணாலும் மழை பெய்யுது, ஆனா இவங்களும் என்ன பண்றாங்கன்னு தெரியல. இன்னைக்கு எப்படியோ ஏதோ பண்ணி எப்படியோ மானஸ காப்பாத்தியாச்சு. பட் ஐ ஹேவ் டு செக் அவுட் டவுன்ஸ்ல இவனுக்கு ஏதாவது பார்ட்டி பண்ணிருப்பானுங்களா.
அப்படின்னா என் கார்த்திகோட வழி சாரி நான் ரஜத்தன் நினைச்சு ஆக்சுவலி அவர் வரேன்னு சொல்லிருந்தார். தட்ஸ் ஓகே தட்ஸ் ஓகே. ஆனா இந்த மடையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக நீ இந்த அளவுக்கு டென்ஷனா இருக்க? எவ்ரிதிங் ஓகே? இப்போ உன்ன யார் காப்பாத்துறேன்னு நான் பாக்குறேன். என் விஷயத்துல தலையிடாதன்னு சொன்னல்ல, சொன்னதை ஏன் கேக்கணும்? மனஸ் வா, கிட்ட விடு, விட்டு நீ கைய விடு, விடு மனஸ். பிருந்தா, உன்கிட்ட தான் கேக்குறேன், என்ன ஆச்சு? இஸ் எவ்ரிதிங் ஓகே? எது வந்தாலும் சொல்லு. என்ன உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன காணும்? ஹீரோ மாதிரி இந்த மழையில உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்காக தானே காத்துட்டு இருக்கீங்க? மா மா உலகத்துல கொடூரமான மிருகங்கள் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால இப்போ இந்த மிருகங்களே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு சாக போறாங்க. நாகினியான என்னோட கண்கள்ல பதிஞ்சிருக்கு. அது பாம்பு தான். நீ என்ன பைத்தியமாடா? நாங்க யாருமே பாம்பை பார்க்கல, நீ மட்டும் என்ன அனகோண்டா பாத்தியா? என்ன ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டியா? ஷட் அப் டா. பாம்பை தான் பார்த்தேன்னு சொல்றேன்ல, அது ஒரு 30 அடி பெருசா இருந்துச்சு. இன்னைக்கு நான் கோயில் வாசல்லே செத்து போயிருப்பேன் தெரியுமா? நீ பிருந்தா பின்னாடி தானே ஓடுன? ஆமா, அதனால தான் அந்த பாம்பு என் பின்னாடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நிஜமா சொல்றேன், நாங்க இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தானே தப்பிச்சோம். பிருந்தா எங்க செத்துட்டாளா? செத்துருந்தான்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா இந்த விஷயம் பெரியம்மாக்கு தெரியவே கூடாது. அவங்க சாமிக விஷயத்திலயும் நாகங்கள் விஷயத்திலயும் நிறைய பூஜைகள் பண்ணுவாங்க. சும்மாவே எங்கயாவது பாம்பை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. நாம பேச்சுலர் பார்ட்டிக்கு போகும்போது எப்படி கத்துனாங்கன்னு பாத்தீங்கல்ல? அவங்களும் நாகங்களை பார்த்ததா சொன்னாங்கல்ல? ஸ்டாப் இட் கார்த்தி, அவங்க பிரம்மையில தான் அப்படி பேசிருப்பாங்க. என்ன நடக்குதுங்க உங்களுக்குள்ள? என்ன பிரச்சனை? மானசுக்கு தான் பிரச்சனை. நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டா எவ்வளவு ஒருத்தி கடிப்பா இல்ல? ஏன்னா பொண்ணுங்களும் நாகினி தானே. என்னடா நீங்க எல்லாத்தையுமே விளையாட்டாவே எடுத்துக்கிறீங்க.
பிருந்தா ஒருவேளை என்னுடைய விஷயத்த சொல்லிட்டு வரணும்னு பயமா இருக்கு. ஏய் டோன்ட் வரிடா, பிருந்தாவை நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா பிருந்தா உயிரோட தான் இருக்காளா? ஏன், பிருந்தாக்கு என்னாச்சு? நம்ம பிளே பாய் முதல் தடவையா ஒரு பொண்ணு சாகணும்னு வேண்டிக்கிறான். ஆமா, ஒருவேளை அவ தப்பிச்சிட்டானா இவன் செத்துருவான். நான் சொல்ற விஷயத்தை எல்லாருமே கவனமா கேளுங்க. இன்னைக்கு கீழே நடந்த விஷயம் மறுபடியும் ரிப்பீட் ஆகக்கூடாது. இட்ஸ் எ வார்னிங். நாளைக்கு கல்யாணம். நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ற முட்டாள்தனத்தால இங்க வர யாரும் எம்பாரஸ் ஆகக்கூடாது. யூ கைஸ் காட் இட்? கைஸ், தேவா நான் சொல்றது கரெக்ட் தான். நீ கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோ மனஸ். உன் கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்தா நம்ம கதை அவ்வளவுதான். நம்ம கதையே முடியும், இவன் கதை தான் முடியும். எனக்கு என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் மனஸ் திடீர்னு எங்க போனான்னு தெரியலையே. நான் அவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சேன்? நான் அங்கிருந்து ஓடி கோவில் வரைக்கும் போனேன்னு ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது. நான் எப்படி அங்க போய் மயக்கம் போட்டு விழுந்தேன் எனக்கே எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது. மனசோட முகம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் ஃபுல் டே வீட்டில் தான் இருப்பேன். இன்னைக்கு நான் யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன், கல்யாணத்தை அட்டன் பண்ண மாட்டேன். இன்னைக்கு நான் என்னோட அம்மா கூட சரி இருப்பேன். நீ இந்த வார்த்தையை சொன்னதுக்கு சக்கரை. இதோ ஸ்வீட் குடுக்கறேன். ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. இங்க வந்து உட்காரு. பொண்ணு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா. எப்படி அடிபட்டுச்சு? அது அம்மா அவங்க வீட்ல நெருப்பு புடிச்சது இல்ல. அப்படி புதுசா அடிபட்டிருக்கு, பழசு இல்ல. ஆமா ஆமா, இப்பதான் அடிபட்டுச்சு. அது என்னன்னா, நான் சூட்கேஸ் அங்க எடுத்து வைக்கும் போது என் கையில அடிபட்டுருச்சுமா. எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது கீழே விழுந்து அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறது. என்ன பொண்ணு! பிருந்தா, அப்பா வர்றாரு. பாத்து பாட்டிமா. பிருந்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நேத்து நான் உனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லல, அதனாலதான் இன்னைக்கு உனக்கு ஒரு கிஃப்டோட வந்திருக்கேன். இதுல வளையல் இருக்கு. பாட்டிமா, என்னால இத வாங்கிக்க முடியாது. அட, என்ன இது வாங்க முடியாதுன்னு சொல்ற? பாசத்தோட ஒருத்தவங்க கொடுத்தா அதை வாங்கிக்கணும். பாசமா கொடுக்கற கிஃப்ட் பெருசுன்னு நீயே என்கிட்ட சொல்லிருக்கல. இந்த வளையல் உனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு சாயங்காலம் கல்யாணத்துல இதை நீ போட்டுக்கோ, எனக்கு சந்தோஷமா இருக்கும். இவ வருவாம்மா? கண்டிப்பா வருவா. அது மட்டும் இல்ல, நீங்க கொடுத்த வளையலையும் போட்டுட்டு வருவா. அப்புறம் அவளுக்கு பிடிச்ச லெஹங்காவையும் போட்டுட்டு வருவா. தேங்க்யூ பாட்டிமா. பரவாயில்லம்மா. பாட்டிமா மட்டும் பிடிவாதமா கூப்பிடலன்னா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். எப்படியோ இங்க வந்துட்டேன். ஆனா அந்த மனஸ் மட்டும் என் கண்ணு முன்னாடி வரவே கூடாது. பிருந்தா, நான் அங்க உட்கார்றேன். வாங்க பாட்டிமா. பண்டிதர் எதுக்காக இன்னும் இங்க வரல? அவர் இன்னும் வரலையா? நான் கூட்டிட்டு வரேன். நீ பாட்டிமா, நீங்க அமைதியா இங்க உட்காந்துருங்க. நான் எல்லா வேலையும் கரெக்டா நடக்குதான்னு பாத்துக்கிறேன். பேசாமக்கு ஏதாவது பண்ணி ஒரேடியா சாகடிச்சிடறேன். அம்மா, என்ன நீ? உன் பாய் ஃப்ரெண்டுங்க?
உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க? நீங்க யாருக்காக நைட் ஃபுல்லா மழையில நனைஞ்சீங்களோ அவ எங்க போயிட்டா இப்போ? நேத்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் புரியுது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். தேவா உங்க பிரதர்ஸ் மாதிரி கிடையாது. நான் இவர்கிட்ட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா, இவர்கிட்ட உண்மையை சொல்லிடலாம். ஆ தேவ், வா 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 வா, சொல்லு. ஏதாவது மிச்சம் வச்சிருப்பியா சொல்லு, பொறுமையா சொல்லு. இல்ல, அது வந்து நான் கேக்குறேன், சொல்லு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். ப்ளீஸ் கொஞ்சம் கேளுங்க. என்ன தேவ்? அது நேத்து நைட் நான் என்னோட விருப்பத்தோட வீட்டை விட்டு வெளியில போகல. மனஸ், தேவ், ஒரு நிமிஷம் இதோ வந்துடுறேன். ஹாய், இன்னைக்கு அது நல்ல மூட்ல இருக்கியா? நேத்து அப்படியே பறந்து போயிட்ட. என் கூட வா ப்ளீஸ். இத வச்சுக்கோ வச்சுக்கோ, மல்டிபிள் டா. டேய் காய்ஸ், ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. அம்மாவோட பிபி கொஞ்சம் ஹைல இருக்கு, அது வாடி கால், அபசகுனம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அவங்களுக்கு லாட்டரி அடிக்க போகுதுல. மத்த ரெண்டு ஆண்டிங்களும் ரொம்ப அப்செட்ல இருக்காங்க, அவங்களுக்கு கணிக்காம ரிச் மருமக கிடைக்கல. சோ பேசிக்கலி எல்லாரும் நார்மலா இருக்காங்க. ஓகே குட். அட, என்ன குட்? அந்த பொண்ணு அதான் வேலைக்காரி பிருந்தா, அவ எங்க இருக்கா? அவ எங்க இருந்தா உனக்கு என்னடா? அவளை சமாளிச்சுக்கலாம், அவளை பத்தி நீ ஏன் யோசிக்கிற? நீ உன் கேர்ள் ஃப்ரெண்ட பத்தி யோசி. அந்த பிரியாவை பத்தி டேய், நேத்துல இருந்து அவ கால் பண்ணவே இல்ல, அவ வர மாட்டான். இட்ஸ் எ குட் நியூஸ் ரைட்? ரைட். என்னோட அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் தேவ். பர்த்டேவை செலிப்ரேட் பண்ற மூட்ல இல்ல. இட்ஸ் ஓகே. இப்போ அம்மா எப்படி இருக்காங்க? இப்போ நல்லா இருக்காங்க. பட் தேவ், ஐம் ரியலி சாரி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்க என் பர்த்டேக்காக நிறைய அரேஞ்ச் பண்ணீங்க, ஆனா கம் ஆன், இட்ஸ் ஓகே, பரவாயில்லை, விடு. தேங்க்ஸ். அண்ட் தேவ், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நம்ம எங்க விட்டோமோ அங்கிருந்தே ஆரம்பிக்கலாமா? ஐ மீன், கல்யாணத்துக்கு அப்புறம் என் பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணலாமா ப்ளீஸ்? ஷூர், பண்ணலாமே. ஆனால் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன? பார்ட்டிக்கு தேவையான எல்லா பலூன்ஸையும் நீ தான் உதவ வேண்டியிருக்கும். ஏன்னா உன்னோட ஃப்ரெண்ட் எல்லா பலூன்ஸையும் உடைச்சிட்டா. உனக்கு ஓகேவா? தேங்க் காட், அவன் என் தலையை உடைக்கலையே. எக்ஸ்கியூஸ் மீ, ஜஸ்ட் அ மினிட். ஹலோ, நாம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குது. பிளான் பண்ண மாதிரி நான் எல்லாத்தையும் பண்றேம்மா, நீங்க ரெடியா இருங்க. சரி வாடா போலாம். சரி வா வா. சரி வாடா. ம், வாடா போலாம். ஏய், அட்டன் பண்ற, அட்டன் பண்ற, பேசு. ஹலோ, ஆ பிரியா, நான் உன் வீட்டு மாடியில இருக்கேன். நேத்து நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு எப்பவுமே மன்னிப்பு கிடையாது. இருந்தாலும் நான் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா மேல வா. இல்ல சாரி, என்னால வர முடியாது, நான் இப்ப பிஸியா இருக்கேன். ஓகே, அப்படின்னா நான் கீழே வரேன். நீயே டிசைட் பண்ணிக்கோ, உனக்கு இன்னும் 5 மினிட்ஸ் தான் டைம். என்ன டேம் இட், இவளை நாம காட்டுக்குள்ளேயே ஏதாவது பள்ளத்துல தூக்கி போட்டுருந்துருக்கணும். டேய், நீ ஒரு பைத்தியம்டா, உனக்கு பொண்ணுகளை எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியல. இவங்கள எல்லாம் சீக்கிரமா கழட்டி விட்டுறணும்டா, இல்லனா நமக்கு தான் பிரச்சனை. இல்லனா இந்த மாதிரி தான் தலம் மேல ஏறி உட்கார்ந்துப்பாங்க. ஆனா அவ இப்ப நம்ம வீட்டு மாடியில இருக்கா, நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா. இப்ப நீ மேல போய் அவளை பாத்துட்டு வர்றதுதான் சரியா இருக்கும். என்ன செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப என்ன டென்ஷன் ஆகுற? ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா தேவனா நம்ம எல்லாரையும் போட்டு எரிச்சிடுவார். புரிஞ்சுக்கோ, இப்பதான் அண்ணன் எல்லாரையும் வான் பண்ணாரு. இப்பவே போய் அவளை பாரு, ஏதாவது பிரச்சனை பண்ணானா எனக்கு கால் பண்ணு.